அப்போ நீங்கள் வந்து பசங்க ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் நடந்திருக்கும், குசு விட முடியாது. ஸோ அந்த குசு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பொண்ணுங்க இருக்கும்போது கூட நம்ம தப்பிச்சிடலாம், ஆனால் பசங்கள் வந்து தப்பிக்க முடியாது. ஐயப்பன்னு ஒருத்தர் எங்கள் கிளாஸில் உண்டு, அவனை ஏன் நான் மறக்க முடியாதுன்னு சொல்கிறேன்னா, நான் பயங்கரமாக லஞ்ச் பிரேக்கில் வந்து சாப்பிட்டுட்டு ஓட முடியாமல் ஓடி வந்து கரெக்டாக அவங்கிட்ட வந்து ஒரு குசுவை போட்டேன். அவன் என்ன பண்ணா, அவளோட ஃபேஸ் ரியாக்ஷன் எனக்கு இன்னுமே மறக்கல. இது 8th ஸ்டாண்டர்டில் நடந்தது. இப்படியே பார்த்தா பார்த்துட்டு டேய் என்னடா குசுடி அப்படின்னா. இந்த வீடியோ யாரும் மூஞ்சியும் சுளிக்க வைக்கிறதுக்கு இல்ல, அப்படி சுளிச்சிருந்தா அதுக்கு நாங்க ரொம்ப வருந்துகிறோம். சத்தியமா உடனே குசுவி நான் நேரமாக அடிக்க இவ்வளவு நேரம் வரவில்ல, குசுவி பல நீ வந்து அடிச்சுது என்னடா இது, டே டே சத்தியமா விடடா, அம்மா சத்தியமா, நம்ம அப்பப்போ அம்மா தான் போடுவோம், ஓ அம்மா சத்தி விட்டா குசு விடுறது வந்து விடல அப்படிங்கிற மாதிரி, கொலப்பொலியை கூட ஏற்றுக்கூடா குசுபுலியை ஏற்றுக்க முடியாதுவே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மலை சுற்றிட்டு இருந்தவன் அவன் கண்டுபிடிச்சிட்டான். சரிடா ரைட்ரா நான் குசு விடவே இல்லைன்னு அவன் எவ்வளவோ சமாளிச்சு வர, இவன் எல்லாட்டையும் நான் போயிட்டு வரதுக்குள்ளேயும் குசுமுனி குசுனி எல்லாரும் கூட வச்சானுங்க. இவன் அவ்வளோ பெரிய ஒரு ப்ரொமோஷன் பண்ணி இப்போலாம் என்னங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் எங்களால் ஐயப்பன் தெரியுமா குசுமுனின்னே பரப்பி விட்டா கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. சரி அவனோட இன்னொரு இன்சிடென்ட் இருந்திருக்கு. எல்லாருக்கும் ஒரு தமிழ் வாத்தியார் இருப்பார், தமிழ் வாத்தியார் ரொம்ப தங்கமானவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. எங்கள் தமிழ் வாத்தியாரும் சேவியர் அப்படிங்கிற ஒரு வாத்தியார், அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட பிரச்சனை எல்லாமே இந்த ஒரு ஸ்ட்ரென்த்து இந்த நகம் தான். ஆக்சுவலாக அவர் வந்து எல்லோரும் சேட்டை பண்ணனா டியூஷனாக்கா இப்படி முள்ளுவாங்க, ஸ்கேலை வச்சு இப்படி அடிப்பாங்க, ஆனால் அவர் வந்து இந்த நகத்தை யூஸ் பண்ணி தான் மூக்கில் கிள்ளுவார். ஸோ அப்படி கிள்ள போது இந்த ஐயப்பன் என்ன பண்ணிட்டான்னா பயங்கரமாக தமிழ் வந்து மார்க் எடுத்திருக்கான், அதாவது 25 என்னமோ எடுத்திருந்தான். ஏ உங்கள் அப்பத்தா பேர் அங்கே வா அப்படின்னு சொல்லி அவர் வந்து மூக்கில் கை வச்சார். அப்படி சார் வேண்டாம் சார் அப்படின்னா அவருக்கு அப்போவே புரிஞ்சிருக்கணும், சார் வேண்டாம்னு ஏதோ சொல்கிறான் அபாயசங்க ஒழிக்கிறான்னு, சார் வேண்டவே வேண்டாம் சார் அப்படின்னா அப்பவும் அவர் தெரியாமல் விட்டார். ஏ என்ன உங்கள் அப்பத்தா பேர் 25 மார்க், 75 மார்க் எங்கே இருப்பேன், 75 மார்க் இந்த 75 மார்க் அப்படிங்கிற மாதிரி அந்த சளியை விட்டாம மாதிரி 85 மார்க்குக்கு தமிழ் வாத்தியார் அண்டையிலேருந்து கை கழுவுறதே விட்டார். இதில் கூத்து என்னன்னா அவனுக்கு அவ்வளோ சளி பிடிச்சிருக்கு, அவன் கர்ச்சிப்புலேயே தொடக்கிறாரு. சார் நான் மூக்கு விட்டுறது கம்மியாக சார், இந்த கர்ச்சிப்புலே ஒரு லோடே அங்கே தான் சார் இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை போட்டாம பாருங்க. மாருதிரை மறக்க முடியாத பேர், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவன் என்ன பண்ணும் அப்படின்னா அவனுக்கு வந்து அவுட் சைடில் போகிறத தவிர அந்த ஒரு அந்த சுகமே தனிப்பா, எனக்கு வெளியே பாத்ரூம் சே பாத்ரூம் நிறையாப்பா சும்மா விளாண்டுட்டு இருக்கல பாத்ரூம்லாம், அது எனக்கு ரூமே கிடையாது, எனக்கு வந்து பறந்த வெளியே நான் வந்து நிறைய படிக்கணும்னு நினப்பேன், அந்த மாதிரி எனக்கு லைப்ரரியே அந்த அவுட் சைடு பாத்ரூம் தான் அப்படிங்க மாதிரி சொல்லுவான். சரிடா சரி பாத்ரூம் போகிற, கழுவுறதுக்கு என்னடா பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும்போது கல்லாக இருக்கு இருக்கு சீனிக்கல் தெரியுமா உனக்கு அப்படிங்கிறான். சீனிக்கல் என்ன தெரியுமா, பயங்கரமாக அந்த ஒரு கருப்புலையில் இருக்கும்ல அந்த கல், சரி அந்த கல்லை வச்சு என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்கிறதுக்கு அதுதான். ஸோ ஆய் தொடக்கிறதுக்கு அந்த கல்லை தான் யூஸ் பண்ணுறானுங்க. அந்த கல்லை ஏய் உங்களெலாம் நினச்சி நானி படம் எடுத்திருந்தார், ஈயா மரமோ நானி அந்த கல்லை ஓட்டிருந்தாலும் செத்து போயிருப்பாரா, சம்மந்தாவை யாரா காப்பாற்றுறது, சம்மந்தாவை யாரும் காப்பாற்றுறது, நல்ல வேலை உன் சைடு வரல அவன் ஊர் சீவில பேருக்கிட்ட, ஸோ அந்த சைடு நானி வரானாலும் தப்பிச்சாரு சம்மந்தாவையும் காப்பாற்றிட்டாங்க, இல்லைனா சம்மந்தாவை வந்து அவர் ரேப் பண்ணியிருப்பார் யார் தெரியும், அவர் அவர் பேர் வந்து சுதீப்னு நினைக்கிறேன். ஸோ சுதீப் வந்து ரேப் பண்ணியிருப்பார். சரி பாத்ரூம் போகும்போது நீ கல்லில் ஆய் போகிற இடா அந்த கல்லை வச்சு கழுவுற இடம் எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசிச்சே இருக்கும்போது ஜேம்ஸ் வந்து ஒரு விசித்திரமான ஆள் மாறி விட்டு கேட்குறான், ஏல இந்த கல்லை வச்சு தரோம்னா குண்டி கிழிஞ்சிடாரு அப்படிங்கிறான். குண்டி கிழிஞ்சிடா அவனுக்கு சந்தோஷம் தான்டா, அவன் எதுக்கு உட்கார போகிற நின்றுட்டே ஆய் போவான் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறான். ஏய் யாரும் அது நின்றுட்டு ஆகி போகிறா படுத்து ஆகி போகிறான்னு, சரி இவனுங்களெல்லாம் நம்பி இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து காலேஜில் எல்லாருக்கும் நடக்கும் இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு வந்து காலேஜில் வந்து கூப்பிட்டு போனாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா இவனுக்கு பகல்லையே பசுமாடு தெரியாத மாதிரி பாத்ரூம் பக்கமே போக மாட்டான், அங்கே போய் தேடிட்டே இருந்தான் தேடுதல் வெட்டில், என்னடா தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சாப்பிட்றீங்க ஓகே நான் எங்கே பாத்ரூம் போகிறது அப்படின்னு கேட்டான். டே பாத்ரூம் தான் போனால் பார்த்து டீச்சர் வாயில போவேன் நீ அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது கூட ரெடி தான் ஆக்சுவலாக டீச்சர் வாயில் கூட போவேன் ஏன்னா ரொம்ப பாடம் நடத்தி கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், சரி மனசுள்ள ஆசையெல்லாம் வெளியிட்டுக்காத நான் உன்னை சொல்கிற மாதிரி பண்ணு, பாத்ரூமில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்குது, எனக்கு இந்தியன் டாய்லெட்டே இங்கே வராதா இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட் நான் எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருந்தான். சரி எப்படியோ போடான்னு சொல்லி விட்டேன், 7 மணிக்கு உள்ளே போனான், 11 மணிக்கு வெளியே வந்தான், 4 மணி நேரம் என்னடா பண்ண அப்படின்னா நான் ப்ராசஸ் பண்ணியிருந்தேன், என்னடா ப்ராசஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆ எப்படி போகலான்னு ஃபஸ்ட்டு ஒரு 1 மணி நேரம் யோசித்தேன், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பண்ணேன், அதுக்கப்புறம் தியரிட்டிக்கலாக பண்ணேன், கடைசியாக ஏதோ பண்ணேன் வந்துட்டு அப்படின்னு எனக்கு என்ன பையனா அடுத்து நான் பாத்ரூம் போகணும், நான் எப்படா பாத்ரூம் போகணும், உள்ளே போய் பார்க்கும்போது இவன் எப்படிடா போயிருப்பான்னு கீழே மேலே பார்த்துட்டு இருக்கேன், அங்கே கால் தட்டை பதிச்சிருந்தான், என்ன கால் தடம் அப்படின்னா அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் மேலே ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல அங்கே காலை வச்சு இருந்திருக்கா, இது கூட பரவாயில்ல இவன் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் எப்படி போயிருக்கான்னா எல்லாரும் ஏறி நின்று இந்தியன் டாய்லெட் மாதிரி போயிருப்பான் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அது மேலே என்ன அப்படி இருந்திருக்கான் பாத்ரூம் அப்படி நேராக நேர ஃபாஸ்ட் மாதிரி கீழே போயிருக்கு டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு, என்னடா வெளியே உள்ள தண்ணியாக இருக்குது அப்படி பார்த்தேன்டா, இல்லை நான் நேரத்தை வந்து ரொம்ப ஹார்டான டிசீஸ்லாம் சாப்பிட்டேன்,
பரோட்டா அந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் கட்டி கட்டியாக போச்சு, தண்ணி ஃபுல்லாக வெளியே போயிடுச்சு அப்படிங்கிறான். ஸோ இதுக்கப்புறம் மாரதுரைக்கு நம்ம பேக் அடிப்போம். இந்த மாரதுரை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பால்சோரி பார்க்கறதுக்கு தடைன்னு சொல்லியிருந்தாங்க தெரியுமா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயம். ஸோ இந்த பால்சோரி பார்க்கறதுக்கு தடையை போடும்போது என் கிளாஸில் வந்து ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்த உண்டு, இவன் மாரதுரை எப்படா கார்னர் பண்ணுறது அப்படின்னு தான் யோசிச்சிட்டே இருப்பான். ஸோ இவன் அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் வந்து நிறைய மூவிஸ்லாம் வந்து இங்கிலீஷை நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காக நிறைய பார்த்துருக்கான் போல. ஸோ இவன் அந்த செல் ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு கரெக்டாக அவன் நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் நிறைய உண்டு. அந்த இங்கிலீஷ் யூஸ் பண்ணி என்ன பண்ணா அப்படின்னா, ட்ரம்ப் அனுப்புகிற மாதிரி அமெரிக்கா அலுவலகத்தில் உள்ள அந்த சாம்பிள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு அறிக்கை மாதிரி ரெடி பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ண நாங்கள் வந்துட்டுருக்கிறோம், நீங்கள் விபிஎன் அதிகமாக அமெரிக்கா விபிஎன் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயிலையும் ஒரு மெசேஜையும் செல்லில் வந்து அனுப்புகிறான். ஒரு ப்ரைவேட் நம்பர்லேருந்து யூஸ் பண்ணி அனுப்புகிறான். அனுப்பவும் மாறுதலுக்கு என்ன பண்ணே தெரில, எங்கள்லாட்டி டேய் இல்லை நான் ஒன்று சொல்லுவேன் யார்டி சொல்லிடாதில்ல அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக நீ ரெண்டு சொன்னால் கூட நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் ப்ளீஸ் சொல்லிடு அப்படின்னா, இல்லை நான் பான் படம் பார்ப்போம்ல சரி என்ன கேட்டகரி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். டே அது முக்கியம் இல்லை, என்னை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்களே செத்தியா, இல்லை சும்மா வேணா நடிப்பாம்ல, இல்லை இங்கே பாருல டே நாங்களும் பார்ப்போம்ல எனக்கு எவ்வளோ வரல அப்படின்னா, இல்லை நான் கொஞ்சம் அதிகமாக பார்ப்போம்ல, ஈவினிங் 6 மணிக்கு போல் எங்கள் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, எனக்கு தனி ரூம் வர கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன பண்ண காலமே இது போயிடா, வெறும் காட்டத்தை போயிடா, நீங்கள் கீழே வச்சு அடியலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை பார்த்து நிறைய அடிச்சிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை போட்டா. சரி ரைட் ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணுன்னு தெரியல, ஜேம்ஸை தான் கேட்டிருக்கேன். நீ ஜேம்ஸை கேட்டுக்க போல அவன் ஃப்ரெண்டு யார்ட்டையே கேட்டுருக்கலாம், அவன் தான் இதுக்கே காரணம். ஸோ இவன் என்ன பண்ணிட்டோம்னா, இவன் சூசைட் லெவலுக்கு போயிட்டான் ஆக்சுவலாக. இவன் என்ன பண்ணுன்னு தெரியாம பயங்கரமாக அழுது, கடைசியில் வந்து இல்லை ஜேம்ஸ் என்ன பண்ணுனே தெரியல என்ன எப்படியாவது காப்பாற்றலாம், ஜேம்ஸே காலில் வந்திருக்கான். ஏ நீ சண்டைக்காரன் காலில் வந்துருந்தா பரவாயில்ல வரல, நீ சாட்சிக்காரன் காலில் வந்துருக்கு என்னடா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கடைசியில் நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் கண்டிப்பாக நீ ஒரு நாள் டிலே பண்ணியிருந்தேன்னா என்னை பார்த்துக்க முடியாது, நான் ட்ரம்ப்கிட்டே போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை போட்டு. ஸோ இந்த மாரதுரியோட டிஸ்கஸ்டிங் காமெடி குழு வந்து வந்துகிட்டே இருக்குது.